ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ் ரிவ்யூ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுனில் தேவ் அவர்களின் இயக்கத்தில், எஸ்பி சித்தார்த் அவர்களின் நடிப்பில் மற்றும் அனந்தநாக் அவர்களின் வில்லத்தனத்தில் வெளியான படம் தான் அதோமுகம் அப்படின்ற ஒரு படம். இந்த படத்தை பார்த்து முடிச்சோடனே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு, ஏன் இந்த படத்தை யாருமே சப்போர்ட் பண்ணலை? அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து நிறைய நல்ல நல்ல படங்களை பார்க்குறாங்க, அதுவும் குறிப்பாக மலையாள படங்களை பார்த்து கொண்டாடுறாங்க. மலையாளத்தில் ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் வந்ததுன்னா அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுற நம்ம, தமிழில் இவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் வந்திருக்கேன், இந்த படத்தை பற்றி யாருமே ஏன் பேசுறது கிடையாது, எக்ஸப்ட் ஒரு சில ரிவ்யூவர்ஸ் மட்டும்தான். பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் எல்லாம் இந்த படத்தை வந்து ரிவ்யூவே பண்ணலை அப்படின்றது ஒரு மிக மிக வருத்தமான விஷயம் தான். அதனால தான் இந்த படத்தை பார்த்த கையோட நான் இந்த படத்தை விமர்சனம் பண்ண போகிறேன். நேர்மையாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஹீரோ தான் இந்த படத்தில் எஸ்பி சித்தார்த் அவர்கள். இவரோட கம்பெனி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட நெருங்கிய நண்பரான அனந்த்நாக் அவர்களோட எஸ்டேட் தான் அது. அந்த எஸ்டேட்டில் தான் இவர் மேனேஜராகவே வேலை பார்க்குறாரு. ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்கிறாரு. அவரோட லைஃப் ஆரம்பத்தில் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. இருந்தாலும் ஒரு வில்லன்னு ஒருத்தன் வரணும்ல, அந்த மாதிரி ஒரு வில்லன் ஒருத்தன் வரான். இவன் என்ன பண்ணுறான், ஹீரோவோட அந்த வேலை திறமையை பார்த்து அவரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறான். அந்த மீட்டிங்கில் அந்த வில்லன் நான் சொல்கிறான், இங்கே பாரு, நீ வேலை செய்கிற அந்த பெரிய டீ எஸ்டேட்டு வெறும் 180 ஏக்கர் மட்டும்தான். ஸோ அதில் நீ வேலை செஞ்சால் உனக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சரே இருக்காது. நீ என்ன பண்ணு, என்கிட்ட அசாமில் ஒரு 3000 ஏக்கர் டீ எஸ்டேட் இருக்குது, நீ அங்கே வந்துட்டினா உன்னோட லைஃபே வந்து வேறு லெவலில் ஆகிடும், நானும் பெரிய ஆள் ஆகிடுவேன், உன் திறமை எங்கே வேஸ்ட் பண்ணாது அப்படின்னு சொன்னதுக்கு சித்தார்த்த அவர்கள் அது ஒரு கதை சொல்லுவார். என்ன கதைனா, அங்கே பாருங்கள், நான் வந்து சின்ன வயசுலேயே எங்கள் அப்பாவை இழந்துட்டேன், இழந்ததுக்கப்புறம் நான் தனியாக அனாதையாக இருக்கும் போது இந்த டீ எஸ்டேட்டோட முதலாளி இருக்கிற பார்த்தீங்களா, இவர் தான் என்னை கூப்பிட்டு சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி எனக்கு கல்யாணமும் பண்ணி கொடுத்து அவரோட எஸ்டேட்லேயே எனக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு நல்ல சம்பளத்தில். எனக்கு கார் வாங்கி கொடுத்ததுலேருந்து வீடு வாங்கி கொடுத்தது வரைக்கும் என் முதலாளி தான். அதனால இப்பேற்பட்ட முதலாளிக்கு துரோகம் பண்ணிட்டு காசுக்காக உங்க எஸ்டேட்ல வந்து வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லிட்டு கோபமா கிளம்பிடுறாருங்க. ஸோ இதை பார்த்த உடனே இதுக்கும் கிரைம் த்ரில்லருக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்ற மாதிரி தான் கதை ஆரம்பிக்குது. இருந்தாலும் இந்த சீன்லாம் வந்து போரே அடியில. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு, நியூலி மேரிட் கப்பிள் இவரோட ஒய்ஃபை இவர் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு தவறவே மாட்டாரு. எந்தெந்த மாதிரியான சின்ன சின்ன கேப்பு கிடைச்சாலும் சர்ப்ரைஸ் பண்ணிடுறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்களோட பர்த்டே வரும்போது இவங்க ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆஃபீஸில் உட்காந்து ரொம்ப திங்க் பண்ணும்போது அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற ஒரு பையனை கூப்பிட்டு சொல்றாரு, ஏன்பா தம்பி, நீயும் நியூலி மேரிட் கப்பிள் தானே, உனக்கு வந்து எவ்வளோ ஐடியாஸ் இருக்கும், உன் பொண்டாட்டி நீ எப்படி எப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணிருப்ப, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கூட அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு ஐடியா தரான். என்னன்னா, சார், நான் வந்து ஆரம்பத்தில் லவ் பண்ணும்போது என் ஒய்ஃபை வந்து, அதாவது லவ் பண்ணும்போது என் லவ்வரை வந்து அவங்களோட மொபைலில் ஒரு ஆப்பை நான் ஒன்று இன்ஸ்டால் பண்ணிடுவேன், அது பேர் வந்து இந்த ஹிட்டன் கேமரா ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா என் ஒய்ஃபு மொபைலை பார்த்து கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம், அந்த க்யூட்டான எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவளோட பர்த்டே அன்னைக்கு நான் அதை வந்து ரெடி பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணி கொடுத்தேன், அவள் பயங்கரமாக இம்ப்ரெஸ் ஆகிட்டா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னா இவர் என்ன பண்ணுறாரு, ஓகே நம்மளோட ஒய்ஃபையும் நம்ம இந்த முறையிலே இம்ப்ரெஸ் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க தூங்கினதுக்கப்புறமா அவங்களோட மொபைலில் அந்த ஆப்பை வந்து அவர் இன்ஸ்டால் பண்ணி விட்டுறாரு. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க அடுத்த நாள் அந்த மொபைல் எடுத்து பார்த்து ரீல்ஸ் பார்த்து சின்ன சின்ன க்யூட்டான எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இவரோட ஆஃபீஸில் டெய்லி லேப்டாப்பை திறந்து வச்சு அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் இவர் பார்த்துக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் போயிட்டு இருக்கும்போது டெய்லி ஒரு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தா அந்த வீட்டில் இவர் இல்லாத நேரத்தில் ஒரு ஆம்பளை நடமாட்டம் அவருக்கு தென்படுது. கையில் சிகரெட்டோடு ஒரு ஆம்பளை நடக்கிறான், ஒரே சிகரெட் புகையாக வருது, இவங்களோட ஒய்ஃபும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆளுக்கு பக்குன்னு தூக்கி போட்டுருது, ஏப்பா இப்போ தானடா நான் கல்யாணம் பண்ணேன், அதுவே இந்த பொண்ணை நான் ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் இதுக்கு நடுவில் எவனுமே கிடையாது, எப்படி இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி இவரோட சந்தோஷம் எல்லாம் மொத்தமாக போயிடுதா. தினமும் ஆஃபீஸுக்கு போகிறதே அவர் பொண்டாட்டி என்ன பண்ணுறா அப்படின்ற பார்க்கறது தான் வேலையாக போச்சு இருக்கு. இந்த மாதிரி டெய்லி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து லவ்வபுளாக அந்த ஆள் பேசுகிறான், அதுக்கப்புறம் நீ ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்றான். இந்த மாதிரிலாம் வர்ணிக்கிறத பார்த்த உடனே இவருக்கு சரியான ஷாக்கு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட எதுவுமே கேட்காம அவங்கள கம்ப்ளீட்டாக இவர் வாட்ச் பண்ணுறாரு. அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் அவரோட ஒய்ஃப் வந்து ஆட்டோ பிடிச்சி எங்கேயோ போகிறாங்க, சரி அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி அவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது ஒரு பாழடைஞ்ச பங்களா அந்த ஊட்டியில் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்தா அந்த ஆளை இவங்களும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறான்னா, அங்கே பாரு, உன்னை நான் காதலிக்கிறேன், உடனே உன் புருஷனை வந்து நீ போட்டு தள்ளிடு, போட்டு தள்ளிட்டுனா நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது செட்டில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது தான் இது ஒரு கள்ளக்காதல் படமா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுச்சு. திடீர்னு இந்த கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது ஹீரோ கையில் ஒரு துப்பாக்கி இருக்கும், அவரும் போய் ஃப்ரெண்டு கிட்ட துப்பாக்கி வாங்கிட்டு வந்துருவார் அந்த கள்ளக்காதலாம் போட்டு தள்ளுறதுக்கு. இந்த கள்ளக்காதலாம் என்னென்னமோ பேசுவான், அந்த ஹீரோ பற்றி அசிங்கசிங்கமாக ஒரு பொண்டாடிக்கிட்டே பேசுவான்.
இவன் வேலைக்கு ஆக மாட்டான், நீ ஏன் கூட வந்துடு நான் உன சூப்பராக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஒரு கன் ஃபயர் ஆகிற சவுண்டு கேட்கும். என்னன்னா ஹீரோ கோவத்தில் எடுத்து போட்டுட்டாரான்னு பார்த்தா அவரோட மனைவி கிட்ட அந்த வில்லன் கொடுத்தான் பார்த்தீங்களா கன்னு, அந்த கன் எடுத்து அந்த கள்ளக்காதலையிலேயே சுட்டுறான் அவரோட பொண்டாட்டி. சுட்டதுக்கு அப்புறமா ஹீரோக்கு ஒரே ஷாக்கு, என்னம்மா நான் பண்ண வேண்டியதை நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி டக்குனு ஹீரோ என்ட்ரி கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா அவரோட பொண்டாட்டி ஒரே கன்ஃபியூஷனு, கன்ஃபியூஷன் ஆனவொடனே இவர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க. அதுக்கு அவர் கேட்குறாரு நீ ஏன் இவங்க கூட தொடர்பில் இருந்த, நீ ஏன் உன சுட்ட அப்படின்னு கேட்டதுக்கு இவங்க ஒரு வீடியோ எடுத்து காமிக்கிறாங்க. பாருங்க அந்த வீடியோவில் நீங்கள் வேற ஒரு பொண்ணோட கள்ள தொடர்பில் இருக்கிற மாதிரி ஒரு இன்வால்மெண்ட், இவன் என்னை காமிச்சு பிளாக்மெயில் பண்ணா உன் புருஷனை விட்டு வந்துருவன் சரியில்லை அதனால ஏன் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணா, ஆனால் நான் உங்களை விட்டு எங்கே போகிறது எனக்கு உங்களை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும் போது ஹீரோ அப்படியே விழுந்துருவார். விழுந்தது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவார், இவ்வளோ நல்லவளா என் பொண்டாட்டி எனக்காக ஒரு கொலையை பண்ணிட்டாலே இந்த கொலையை நான் மறக்கிறமா நீ வீட்டுக்கு போமான்னு சொல்லி இவர் தூக்கின்னு போய் அந்த பணத்தை வந்து புதைக்கும் போது டக்குன்னு வில்லாக்கிறான் பாருங்க, இவர்கிட்ட பேரம் பேசினானே என் கம்பெனியில் வந்து சேர்ந்துருன்னு அவன் ஃபுல்லாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறான். வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோவை எப்படி மிரட்டுறான், இந்த பிரச்சனையிலேருந்து ஹீரோ எப்படி வெளில வந்தாரு, கடைசியில் என்ன நடக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை, ஐ மீன் மீதி கதை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கதை வந்து கேட்கறதுக்கு என்னமோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு, ஆனால் இருந்தாலும் இந்த கதையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பாசிட்டிவான விஷயங்கள் என்னன்னு பேசுவோம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே மற்றும் இந்த ஸ்கிரீன் பிளேவில் இருக்கக்கூடிய ட்விஸ்ட்கள் தாங்க. அதாவது இந்த படத்தோட வில்லன் யாரு தான் வில்லன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருன்னே கெஸ் பண்ண முடியாது. ஏன்பா நீ தான் சொன்னி இந்த கதையிலே ஒரு வில்லன் வரானே, இவன் மட்டுமா வில்லன், பார்க்குறவெல்லாம் வில்லன் ஏதாவது இந்த படத்தில் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை அவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போயிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்று நினைப்பீங்க இந்த படத்தில் இப்பேற்பட்ட விஷயம் நடக்கும் போது பார் அடுத்தது நான் ப்ரெடிக் பண்ணிட்டேன் பாரு நான் எவ்வளோ படம் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் ப்ரெடிக் பண்ணிட்டு உட்காந்துருக்கும் போது நீங்கள் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சீன் நடக்குமா. இது ஒரு சீன் ரெண்டு சீனாக இருந்தால் பரவாயில்ல, படம் ஃபுல்லாக நீங்கள் எந்த சீனுமே ப்ரெடிக் பண்ணவே முடியாது, இதுதான் நடக்க போகுதுன்னு உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஆடியன்ஸை குழப்பி விட்டு தான் இந்த தியேட்டரை விட்டு வெளில அனுப்பணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு இந்த படத்தோட இயக்குனர். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த சித்தார்த் அவர்கள் ரொம்ப இன்னசென்ட்டாகவும் ஹீரோவாகவும் ஒரு நல்ல டெரிஃபிக்காகவும் நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல சிறந்த நடிப்பு கொடுத்துருக்காரு. இது மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இந்த படத்தில் நடித்த ஹீரோயினும் வந்து சூப்பராக நடிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. இதையும் தாண்டி இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அதில் வந்து நம்ம அருண் பாண்டியன் அவர்களோட என்ட்ரி கொடுக்கும்போது அந்த பழைய அருண் பாண்டியன் நடுவில்லாம் ரொம்ப பழமாயிட்டார் அவர், அந்த இணைந்த கைகளில் என்ன மாதிரி ஒரு மாசா இருப்பார். இந்த ராஜமுத்திர படம்லாம் நீங்கள் அருண் பாண்டியனை பார்த்துருப்பீங்கல்ல, அதிலலாம் அவர் எந்த அளவுக்கு மாசாக இருந்தாரோ அதே மாசோட இந்த படத்தில் வந்திருக்கிறாரு பல வருஷம் கழிச்சு. ஸோ அருண் பாண்டியனோட என்ட்ரி மற்றும் கிளைமேக்ஸில் அவர் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இவர் தான் வந்து இந்த படத்துக்கு சீக்வலுக்கு லீடு கொடுத்துருப்பாரு, வேற லெவல் லீடு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட்டு படத்தோட கிளைமேக்ஸை அவ்வளோ பேர் கொண்டாடிட்டு இருக்கோம், ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸை நீங்கள் பாருங்கள் கோட்டே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவ்வளோ மாசாகவும் வேற லெவல்லையும் இருக்கும். ஸோ இந்த கிளைமேக்ஸ் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் ஏகப்பட்ட பாசிட்டிவ் சொன்னாலும் இந்த படத்தில் பிரச்சனை அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு பிரச்சனை கிடையாது, இந்த படத்தோட டீம் கிட்ட தான் ஒரு சின்ன பிரச்சனையை நான் வந்து கண்டுபிடிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு நல்ல படத்தை இவ்வளோ சூப்பரான ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு படத்தை நீங்கள் சரியாக ப்ரமோஷன் பண்ணாதனால தான் இந்த படம் வந்து தியேட்டரில் வந்ததும் தெரில போனதும் தெரில. ஆனால் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா இன்றைக்கி இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிடுச்சு, அமேசான் பிரைமில் இருக்குது, அதனால் பார்த்து இந்த படம் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் போடுங்க. முன்னாடியே பார்த்துருந்தாலும் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட்டில் போடுங்க. இந்த படத்துக்கு சினிமா சீக்ரெட்ஸ் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/4.